ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாப்போமா? பிஸ்தா 100 கிராம், அடுத்து வால்நட் 100 கிராம், கிஸ்மிஸ் பழம் 100 கிராம், இது வந்து கிவி பழம், கிவி பழம் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து பாதாம், அடுத்து இது என்னதுன்னா நெல்லிக்காய் மிட்டாய். இது தேனில் நெல்லிக்காய் ஊற வச்சு வச்சுருப்பாங்க, இது அந்த மிட்டாய் தான், நல்லா இருக்கும். இது ஆளி விதை, ஆளி விதை வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இது எடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் ஃபில் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய குழந்தைகளுக்கு குர்க்ரே, லேஸு, கிண்டர் ஜாய்ஸ் இப்படி பாக்கெட்டில் ஃபில் பண்ண ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்காதீங்க, அதெல்லாம் அன்ஹெல்த்தி ஸ்நாக்ஸ். நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாமே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான், இது உடலுக்கும் ரொம்ப நல்லது. நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு சாப்பிடாத குழந்தைகளுக்கு இதை ஜூஸாகவே பண்ணி கொடுக்கலாம். இது எப்படி ஜூஸாக பண்ணுறது அப்படின்ட்டு என்னுடைய சேனலில் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அந்த வீடியோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸை சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். கடைகளில் பாக்கெட்டில் உள்ள எல்லா ஸ்நாக்ஸுமே அன்ஹெல்த்தி ஃபுட்டு தான், கூடுமான வரைக்கும் ஹெல்த்தி ஃபுட்டே வாங்கி சாப்பிடுங்க. இதை காமிக்க மறந்துட்டேன், இது என்னன்னு தெரியுதா? இதுதான் அத்திப்பழம். இது 600 கிராம் இருக்குது, 600 கிராம் வந்து 660 ரூபா இதனுடைய ரேட்டு. அத்திப்பழத்தை நைட்டு ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சில குழந்தைங்க பலவீனமாக இருப்பாங்க, அந்த குழந்தைகளுக்கு டெய்லியுமே அத்திப்பழம் கொடுங்க. அன்ஹெல்த்தி ஃபுட்டு எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தி ஃபுட் எல்லாமே டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும், இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் ஹெல்த்தி ஸ்நாக்ஸுக்கு மாற போகிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனை இதே மாதிரி தட்டிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.